வணக்கம் நம்ம இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தில் தொழில் பெயரின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் தொழில் பெயர்னா ஒன்று தொழிலை குறிக்கிறது தொழில் பெயர் அது வந்து தல் ஆல் அல் ஐ அம் போன்ற விகிதிகளோட அமையும் எடுத்துக்காட்டு பாடுதல் விளையாடுதல் ஆடல் இதனோட வகைகள் என்ன இல்லைன்னா தொழிற்பெயர் வந்து ரெண்டு வகைப்படம் ஒன்று வந்து முதநிலை தொழில் பெயர் ரெண்டாவது முதநிலை திரிந்த தொழில் பெயர் பெயர் முதநிலை தொழில் பெயர்னா முதல்நிலை தொழில் பெயர் வந்து தொழிற்பெயரின் பகுதி ஒன்று மட்டும்தான் வரும் அதுக்கு விகுதி வராது எடுத்துக்காட்டு என்னன்னா வாழ்தல் இது வந்து ஒரு தொழில் பெயர் இதோட பகுதி வந்து வாழ் விகுதி வந்து தல் ஆனால் முதல்நிலை தொழில் பெயர்ன்னு வரும்போது வாழ் மட்டும் வரும் அடுத்து கெடுதல் கெடுதலை வந்து கெடு வந்து தொழில் பெயர் தல் விகுதி பகுதி தல் வந்து விகுதி இது இது வந்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்ன்னு வரும்போது கெடுன்னு வரும் முதல்நிலை தொழில் பெயர்னால் தொழில் பெயரோட பகுதி மட்டும்தான் வரும் விகுதி வராது எடுத்துக்காட்டு வாழ்தல் இதில் வாழ் வந்து தொழில் பெயரோட பகுதி தல் வந்து விகுதி முதலிலை தொழில் பெயர்ன்னு வரும்போது வாழ்னு வரும் அடுத்து எடு கெடுதல் கெடுதலில் கெடு வந்து பகுதி தல் விகுதி முதலிலை தொழில் பெயர்ன்னு வரும்போது கெடுன்னு வரும் அடுத்து ரெண்டாவதாக முதலிலை திரிந்த தொழில் பெயர் முதலிலை திரிந்த தொழில் பெயர்னால் விகுதி கெட்டு பகுதி மட்டும் திரிந்து வரும் திரிந்து வரீங்கன்னா அது குறிலாயிருந் குறில் இருக்கிறது நெடியில் வரும் எடுத்துக்காட்டு வந்து பெறுதல் அது வந்து முதலிலை திரிந்த தொழில் பெயரா வரும்போது பேருன்னு வரும் பெருதல்ல உள்ள பெரு வந்து வி பகுதி தல் விகுதி அந்த தல் வந்து கெட்டு பெரு வந்து பேருன்னு திரிந்து வரும் அடுத்து கெடுதல் கெடுதல்ல வந்து தல் வந்து கெட்டு எடு வந்து கேடுன்னு திரிந்து வரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வினையால் அணையும் பெயர் வினையாளணையும் பெயர்னா என்னென்னா வினைமுற்றுக்கள் வந்து பெயராக மாறி மற்றொரு வினைமுற்றை கொண்டு முற்று பெறுவது தான் வினையாளனையும் பெயர் எடுத்துக்காட்டு என்னன்னா வந்தான் அது வந்து ஒரு வினைமுற்று இப்போ வந்தான் செண்டான் அப்படி சொல்லும்போது வந்தான் வந்து வினையாளனையும் பெயராக மாறான் ஏன்னா சென்டான் வந்து இன்னொரு வினைமுற்று அதனால வந்தான் வந்து ஒரு பெயராக மாறியதுனால வந்தான் என்பதில் உள்ள வந்தான் ஒரு வினைமுற்று இது வந்து வினையாளனையும் பெயராகும் தமிழிலக்கணம் ஃபுல்லாக இந்த சேனலை அப்லோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க